கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனவர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலவேல தினம்தோறும் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேல தினம்தோறும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏன்னா அந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சாச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளையுமே போராட்டம், பிரச்சனை, பாடுகள். சரி, இதுக்கு வழி என்ன? நம்மளை யாராவது சபிச்சுட்டே இருப்பாங்க. சபிச்சுட்டே இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாமல் பேசி அதன் மூலியமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பிரச்சனையாக மாறிடும். என் வாழ்க்கையிலலாம் இது நடந்திருக்கு. என்ன, வயசானவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது பேசிடுவோம், அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்து இவனோட பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையோட முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒப்புரவு ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை தானாகவே இழுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்துருக்களை சிநேகிக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம சிநேகிக்க முடியாது. ஆனால் வீட்டில் அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, அப்பா அவங்கள நான் தெரியாமல் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட ஒப்புரவாகணும். அவங்கள நான் ஆசீர்வதிச்சிருக்கேன்ப்பா, அவங்க மூலியமாக என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா, அவங்க மனசை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுக்கும் நமக்குள்ள கனெக்ஷன் ஃபுல்லாக கட் ஆயிரும். ஏன்னா அழகாக போட்டிருக்கு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அவங்க வேதனைப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? நீங்களே யோசித்து பாருங்களேன். நான் வியாபாரத்தில் இருந்ததுனால ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். நல்ல அழகாக சகல செழிப்போடு வாழ்ந்துட்டு இருந்தேன். எய்த்தாக்கள் கொண்டு வந்து ஒரு கடையை போட்டாங்க. ஐயோ, கடையை போட்டானேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ராத்திரி இரவும் பகலுமாக ஒரே வேலை தான். ஆனால் வியாபாரம் குறைஞ்சது தான். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இன்னொரு கடை போட்டாங்க. அந்த இடத்துல வந்தோடனே அங்கேயும் வியாபாரம், அங்கேயும் கொஞ்சம் ஆளுகள் போயிட்டாங்க. ஆக மொத்தம் வியாபாரம் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நாடு முழுவதும் என்ன இருக்குது? இங்கே ஒரு கடை போட்டிருப்பாங்க, ஏத்தாவது கடை போட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் வியாபாரம் கம்மியாயிட்டே இருக்கும். கடைசி காலத்தில் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆபத்து எப்படி வரும்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு குரூப் எழுந்துட்டே இருக்கும். உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள், உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறாங்களோ அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தடை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதிராளியை மன்னிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து ராஜா பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக மன்னிக்கிற குணம் இல்லை, அதுதான் பிரச்சனை. மன்னிக்கிற குணம் மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஒருவர் இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜெனிப்பிக்கப்படுறது பெருசு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்துருவோம், டெய்லி பைபிள் வாசிக்கும் ஜெபம் பண்ணோம், வளர்ந்துருவோம். ஆனால் மன்னிக்க மாட்டோமே. 10 வருஷம் ஆனால் கூட வைராக்கியம் போக மாட்டுக்கு, பகை போக மாட்டுக்கு, எரிச்சல் போக மாட்டுக்கு. இன்னைக்கு எது பிரச்சனை அப்படின்னா மன்னிக்கிற சுபாவம் இல்லை. மாமியாரை மன்னிக்க மாட்டுக்காங்க, மருமகளை மன்னிக்க மாட்டுக்காங்க, கணவரை மன்னிக்க மாட்டுக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு. மன்னிங்களே, கொஞ்சம் மன்னிச்சா ஆசீர்வாதம். சத்துருக்களை சிநேகிங்கள். ஏன்னா சத்துருவை யாருமே சிநேகிக்கவே மாட்டேங்கிறாங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான கீவேர்டு. நம்ம வாழ்க்கையில் ஜபத்துக்கு எது தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வேதனை பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தா ஜோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன் ஜபத்துக்கு ஏன் பதில் வரல கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல ஒப்புரவாகணும், அப்படி இல்லாட்டா ஒருவேளை அவங்க தூரமாக இருக்காங்க பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அப்பா இந்த வருஷத்தில் இப்படி இப்படி நடந்துச்சுப்பா, இன்னும் வரைய என் மனசில் ஒரு கசப்பு இருக்குப்பா, அந்த கசப்பை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நிறைய தடைகள் உடைக்கப்படும், நிறைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உடனே வந்துடும். ஏன்னா தடையை உடைக்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்தில் உள்ளத்தில் பாரத்தோடு இருக்கீங்க, ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபடியில் நாங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம் ராஜா. லமஹாசோ துனிஹி பிலாஷபு துஹி பிலஹரது தூஹா பஹாசது பிலஹரது. ஒரு குடும்பத்தை யோசிக்கீங்க, என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தடைஞ்சொல்லி தெரியஞ்சொல்லி இப்படியே நீங்கள் உள்ளத்தில் யோசிக்கிறீங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சகல உபத்திரம் மாறும், சகல பிரச்சனை மாறும். இந்த நாள் முழுதும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். கர்த்தரால் இயேசு இயேசு நாமத்தினாலே எல்லா தடைகளும் விலகிறது. இந்த நாள் முழுதும் பத்திரமாக பாதுகாத்தார், பாதுகாத்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நிறைய குடும்பத்தில் இணைஞ்சு வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதவில் வந்து நிற்கிறோம்ப்பா. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும் முடியாக அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தம் பண்ணீங்க. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. லபா தூஹா பஹாசதி பிலிபி ஷேப தூ கபோ துனி கந்து கபோ துபி கேதுரா. எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்வர் எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீ பாதுகாத்துங்க ராஜா. சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்க, அப்பா எப்படியாவது நான் இன்னும் ஆவியில் வளைஞ்சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள சில கசப்புகள் தூனி ஹவுஷேதி ரிபாலா ஷபதுஹ பலகரது. மன்னிக்கும் போது ஆசீர்வாதம், தூனி கரா குரு ஷேகே தூ கபுது வேகேதுனா. சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே கடினமான இருதயம், கடினமான இருதயம் இருக்கும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? லாபா தூஹெபி சேபு ஷபா தூஹப லஹா துனி மாலஹரது. பரம தகப்பண்ணே அவளோட சொத்துக்களை ஏமாத்திட்டான்னு சொல்லி கடின உள்ளத்தோடு ஜபிக்கிறாங்கப்பா. அவங்கள மன்னிக்க என் இயேசு ராஜா அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. எங்களை ஏமாத்திட்டாங்கப்பா, நாங்கள் எத்தனை நாள் கண்ணீரோடு ஜபிக்கிறோம் ஆனாலும் மன்னிக்க முடியலப்பா, மன்னிக்க முடியலப்பா, மன்னிக்க முடியலப்பா. அப்பா மன்னிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. தூ கபாரா துரி கேரி மரா கொரோ ரு ஷாக்கா லா ரஹ பாரா துனி கந்துரபல லேமா சேமா கரா கரா ஷாக்கா துரி கரா கரா துரபல. அப்பா எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா. அப்பா எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா. தூ நி ஹாவ் பஹாஸ் துனி மா லஹரது லபு ஷபதனி மரஹர துரி ஹரஹரது லிபா கபா தூரா கா துரபல லா கரா ஷக்கா துரி கரா கர துரி கரா ஹர துரபல. அப்பா நிறைய குடும்பத்துக்குள்ளே மன்னிக்க முடியாமல் அப்பா இருதய கடினத்தோடு ஜபிக்கிறாங்கப்பா. அப்பா விசேஷமாக சதையான இருதயத்தை தாங்கப்பா, சதையான இருதயத்தை தாங்க ராஜா, மன்னிக்கிற சுபாவத்தை தாங்கப்பா. எங்களால் மன்னிக்க முடியாமல் அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. இயேசுக்கு ரத்னால் இயேசு நாமத்தினாலே அப்பா எல்லாருடைய இருதயத்துக்குள்ளையும் இப்பொழுது ஒரு மனமாற்றம் உண்டாகவேன் ராஜா. லாப வைராக்கிய வாஞ்சியோடு இருக்காங்கப்பா. மன்னிக்க அப்ப அந்த சுபாவத்தை தாங்க ராஜா.
லிபா தூஹா பஹாஸ் துனி மாலஹரது ரபோ ஷேபா துனி கரா கரா துரபலா லீகலா கரா ஷாக்கா துனி கரா கரா துரபலா லபஹாஸ் துனி மரா கரோ துனி கரா கரா துரபலா என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு நஷ்டப்பட்டு விட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டு விட்டேன், என்னோட வாழ்க்கை முழு உபத்திரம் மாறிவிட்டதே, அவங்கள என்னால மன்னிக்க முடியலன்னு சொல்லி இப்படியே உள்ளத்துல யோசிக்கிறாங்க ராஜா. ரெபா ஷாதனி மரா கரோ துரி கரா கரா துரபலா லபாரஹ துரி ஷலபல ஹர துரபலா லிபா லபல பரபு ஷபல பல 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 ஹர துரபல லாபாரஹது நமல ஹரது ரிபவ் துனி தினி மர ஷபதுனி மர ஹர ஹர ஹ துரபல லார ஹர ஷஹல பல ஹரது லிபா துனி மர ஹரது ரிபவ் துனி மரி ஹாசி துனி மர ஹர துரபல லீ கலா ஹர துனி மர ஹரபு ஷே துனி மர ஹர துரபல லிபல ஹர துனி ரிபர கபுது வேக்கியதுனா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை உங்க ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அப்பா உள்ளத்திலே உணர்ந்து ஜெபித்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளும் விலக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்ரம் 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 ராஜா, எல்லா தடைகளெல்லாம் நீக்கினீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்ரம் 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 ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, சகல குடும்பத்துக்கா ஸ்தோத்ரம் 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 ராஜா. நீங்க எங்க கூட இருந்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்ரம் 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 ராஜா. விசேஷமா இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் சகல குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதங்களை சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ரீது நிமோ ஷதனி மர ஹரதுரி ஷபல பல பல ஹரது லபர ஹர துனி மல ஹரது ரீபௌ துனி ஷேபௌ துனி கரா கர துரி கரா கர துரபல லா கர துனி மர கந்துரபல லிபல கர துனி மர கர துரபல லபோரு ஷபல பல பல ஹர துரபல லா துனி மா கர 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 ஷேகி துனி மர கர துரபல. அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் உள்ளத்திலே உடைக்கப்பட்டு வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா தடைகளும் விலக்கி என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும், அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும், அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேரா பேர் பேரா பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க உங்க பிள்ளையோட கூடுங்க இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். அப்பா நிறைய குடும்பத்திலே என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா வெளியில போயிட்டு இருந்தாங்க, சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, சகல காரியத்தை ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்தில் வாகனத்தில் போயிட்டு இருந்தாங்க, சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, சகல காரியத்தில் சோதரம். இரவும் போலமாக ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தில் மாற்றி அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. வெளிநாட்டிலேருந்து வேற நாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, அந்த இடத்துல உள்ள சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றி தர வேண்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா தடையெல்லாம் விலக்கி சகல காரியத்தையும் ஆசிரிங்க. அப்பா நிறைய குடும்பத்தில் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம், என்னுடைய கம்பெனியில் இவ்வளோ பிரச்சனைக்கு, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், இவ்வளவு கடன் இருக்கு, இப்படின்னு சொல்லி பல காரியங்களாக ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் உபத்திரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க, சகல காரியத்தை சம்பவம் ஆசிரிங்க. சில குடும்பத்தில் கற்பனைகளாக ஜெபிக்கிறாங்க, அப்போ ஆசிரிங்க. மாசமாக இருக்காங்க ஆசிரிங்க, டெலிவரிக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைகள் ஜெபிக்கிறாங்க, சகல தடைகளும் நீக்கி என் இயேசு ராஜா நீ ஆசிரிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்போ வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள் போராட்டம் எல்லா காரியத்தையும் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. இந்த நாள் முதல் கொண்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவங்களோட வாழ்க்கை சகல விதமான செழிப்புகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துக்குள்ளே நைட் ஷிஃப்ட்லேயே அப்போ ஆர்மிலையும் ஜெபிக்கிறாங்க, போலீஸ்லையும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி, சில குடும்பத்துக்குள்ளே அப்போ நர்ஸு டாக்டர் நைட் ஷிஃப்டில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும். ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திப்பட்டும் இரவு நேரத்தில் சகல விதமான பாதுகாப்பு. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க இருக்காங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான காரியம் எல்லா சத்துருன் சகல கிரியில் அழிவிடட்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக அப்பா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் நேரத்தில் இன்பமாக நிச்சயம் தாங்க. எங்கள் வீட்டில் யூத ராஜசிங்கம் நீங்கள் தங்கிருங்க, சகல விதமான குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விலக்கி எங்கள் வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிப்பட்டு எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவது ஒரு உருவினப்பட்டத்தில் உள்ளாவிட்டும். விசேஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வீடு முழுதும் அப்பா உங்கள் பதவியில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரிங்க. சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, என் கணவர் எனக்கு திரும்பி கிடைக்க மாட்டாரா, விபச்சார பாவம் மதுபான அடிமை போதை காரியங்கள். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல காரியங்கள், சில வீட்டுக்குள்ளே விக்கிரஆராதனை, சில வீட்டுக்குள்ள மாந்திரியம் பிள்ளி சுனி ஏவல் எந்தெந்த வீட்டில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரீசுகிற சத்ருன் சகல கிரியெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக பேர் பேராக ஆசிரிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா தடையெல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஜெபிக்கிறாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம்,
என் இயேசு ராஜா கிருபை செய்யுங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக மருத்துவமனையில் ஜெபிக்கிறோங்க. சில வீட்டில் படுத்த படுக்கை, கேன்சர் நிமித்தமாக, சுகர் நிமித்தமாக, பிரஷர் நிமித்தமாக அப்பா சரீரத்தில் பலவிதமான பலவீனம், சில வீட்டில் ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, தலையில் பிரச்சனைங்க, சில வீட்டில் நைட் ஆயிட்டுன்னா சரீரம் முழுவதும் பலவீனம், கையால் வலி, நரம்பு வலி, படுத்த படுக்கை. அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ எங்களுடைய குறைகள் கூட்டம் எல்லாவற்றையும் மன்னிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இப்பொழுதே உம்முடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகமாக்கி தர வேண்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சுகம் தங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினால், இயேசு நாமத்தினாலே இப்பொழுது எல்லா கிரியில் அழிவுபடட்டும். இரவு நேரத்தில் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிருங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சமாதானம். நிறைய குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, சில குடும்பத்தில் விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. சகல தடையெல்லாம் நீக்கி அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய கண்ணீரை மாற்றி அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டிடுங்க. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறாங்க. தேவ ஞானத்தினால், தேவ புத்தினால் நிரப்பி சகல விதமான ஆசிரமும் பெற்றுக்கொள்ள என் இயேசு ராஜா கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் முழுதும் இயேசு கிறிஸ்துவினால், இயேசு நாமத்தினால் சகல விதமான காரியத்திலும் பாதுகாப்பு, சகல விதமான காரியத்திலும் ஆசிரியக்க வேண்டும். அப்பா விசேஷமாக போட் தொழில் போயிட்டு பகல்ல விவசாயம், நிறைய குடும்பத்தில் வியாபாரம், கம்பெனி, எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே. அவங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் கூட்டம் எல்லாவற்றையும் மன்னித்து சகல காரியத்தில் மாசுறீங்க. நீங்கள் என் கூட இருங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கினாலோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டும். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் கூட இருந்து சகல விதமான அப்பா காரியத்தையும் ஆசுரிக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரக்கோ எல்லா பிரச்சனையும் நீக்கி இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக பேர் பேராக தலைமை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசுறீங்க. உங்கள் ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரம் எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. விசேஷமாக சில குடும்பத்தில் பாரத்தோடு இருக்காங்க, கொடுத்தது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் அப்பா கூட இருந்து வாங்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய காரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில வீட்டுக்குள்ளே நைட் நேரத்தில் தனிமை, சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், சில வீட்டுக்குள்ளே வேதனை, சில வீட்டுக்குள்ளே அப்பா திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, என் பிள்ளையிலிருந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருந்து சகல காரியத்தை ஆசுறீங்க. விசேஷமாக பேர் பேரா பேர் பேரா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. உங்கள் ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அனுப்பிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. அதிக அளவில் எங்களை எழுப்பிடுங்க. நைட் நேரத்தில் செல்ஃபோன் பாவத்திலையோ டிவிலையோ எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்குள்ளபடி இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்தாங்க. எந்தெந்த வீடு ரோமா கிரியை செய்கிற தேவையில்லா சர்ப்பத்தின் கிரியை எல்லா கிரியும் அழிபடட்டும். இரவு நேரத்தில் பயம், தேவையில்லா கிரியில் எல்லா கிரியில் அழிபடட்டும். உங்கள் பிள்ளையோடு நீங்கள் கொடுங்க. உங்கள் நாம மாத்திரம் அழிபடட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாளர் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தனி ஜபம் பண்ணுங்க, செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இரவு நேரத்திலே காத்து ஜெபம் பண்ணுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். எங்களுக்கும் எங்களுடைய ஊழியர்களாக ஜெபித்துங்கள். அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.